வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய பவானி இளைவனன் அவர்கள். வணக்கம் பவானி இளைவனன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஆதம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சதிலேயே மகிழ்ச்சி. இந்த கொரோனா நேரத்துல மிக முக்கியமான கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, நிச்சயமாக அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு காலையில விடியற் காலையில வீடு தேடி போய் திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதியை கைது செய்திருக்கிறார்கள். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கையை வந்து நீங்க உடனடியா ஆதரிச்சு வந்து ஒரு பதிவும் போட்டிருந்தீங்க, எதற்காக இந்த ஆதரவு உங்கள்ட்ட இருந்து வந்துச்சு? அதாவது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி திரு கருணாநிதியின் பெயர்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வாசகர் வட்டத்துல திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அந்த பேச்சினுடைய அரங்கம் நிறைந்த அந்த அவையில பட்டியலினத்து மக்கள்ல இருந்து வந்த ஆர் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை வந்து நியமிச்சது வந்து திமுக போட்ட பிச்சை. அரிஜன மக்கள் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு எல்லாமே திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற தன்னுடைய பேச்சினுடைய சாராம்சத்தை ஒற்றி நாங்க பொதுத்தளத்திலையும் பல்வேறு அறிக்கைகள் மூலயமா, மனித உரிமை ஆணையம் மூலயமா, எஸ்சிஎஸ்டி ஆணையம் மூலயமா எங்களுடைய கண்டனத்தை தொடர்ச்சியா வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு நாங்க கொடுத்த இந்த புகாரின் அடிப்படையில திரு எஸ்டி கே கல்யாண சுந்தரம் அவர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில எஸ்சிஎஸ்டி ஆணையம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது முதல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, தாமதமா இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அவர் பேசி ஏறத்தாழ வந்து 2 மாதங்கள் ஆயிடுச்சு. அரிஜங்கிற ஒரு பெயரே வந்து சட்டப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அது மிகப்பெரிய குற்றம். ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடியவர், அதுவும் திமுகவினுடைய அமைப்பு செயலாளரா இருக்கிறவரு, ஒரு கற்றறிந்தவரு, வழக்கறிஞரா இருக்கிறவரு, ஒரு அந்த இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்க அந்த சமூகத்தை பற்றி குறிப்பிடுறதுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு, அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு சாதிய மனோநிலையில ஹரிஜங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் பயன்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பவானி நேயர்கள் தொடர்ந்து திமுகவினுடைய செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வரலாற்று பார்வையில திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வெளிப்படையா கேக்குறேன், அவர் சாதிய மனநிலையில மனசுல வச்சுக்கிட்டுதான், சாதிய இழிவை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டுதான் இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல பேசினாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பட்டியலினத்து மக்கள் இன்னைக்கு இந்த சமூகத்துல இன்னைக்கும் இழிவா நடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க திராவிட இயக்கங்களுடைய செயல்பாடுகள் வந்து வீரியமா இருந்தா இன்னைக்கும் இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்திலையும் இன்னைக்கு தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய பட்டியலினத்து மக்கள் இன்னைக்கும் தீண்டாமையினால வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ உயிர்கள் இன்னைக்கும் வந்து பறிகொடுக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கும் பழிவாங்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய அரசியல், இவங்களுடைய சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசியல் சரியாக இருந்திருந்தா இவங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சமூக நீதி பேசக்கூடிய கட்சியில இருக்கிறவரு, ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவரு எவ்வளவு வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். பேசி ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, என்னுடைய சந்தேகத்தை நான் அங்க முன்வைக்கிறேன். பாஜகவினர் பேசுறாங்க, தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக நீதி பேசுகிறேன் என்று சொல்லி திராவிடம் என்று சொல்லி சாதியை வளர்த்து விட்டது திராவிட இயக்கங்கள் சொல்றாங்க. இப்ப அதே நிலைப்பாட்டிற்கு டாக்டர் அம்பேத்கர் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளரும் போறீங்களா? அவங்க கூட ஒன்றிணைறீங்களா நீங்க? அப்போ நாங்க அவங்க கூட ஒன்றிணையிலைங்க. எங்களுக்கு வந்து தீண்டாமையே சனாதானத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை பேரும், அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இன்ன பிற இயக்கங்களாக இருக்கட்டும், சனாதானத்தை தன்னுடைய கொள்கையாக மேற்கொண்டு இருக்கக்கூடியவங்க, தீண்டாமையை பின்பற்றக்கூடியவர்கள் அத்துணை பேரையும் நாங்க வன்மையா கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலதான் திமுகவினுடைய ஆர் எஸ் பாரதி பேசினதை நாங்க வந்து அவருடைய கைதையும் நாங்க ஆதரிக்கிறோம். இதுவே தாமதமான நடவடிக்கைன்னு நாங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வரோம். இந்த கைதின் பின்னாடி யாரையோ அவர் சொல்றாரு, யாரையோ திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இப்படி 73 வயதான எண்ணெய், செல்ஃப் குவாரண்டைன் தனிமைப்படுத்தல இருக்கக்கூடிய எண்ணெய் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நான் இதற்கும் அஞ்ச மாட்டேன் ஐயா. கலைஞர் அவர்கள் 74 வயதுல கைது பண்ணாங்க, எங்கள் தளபதி 72 வயதுல கைது பண்ணாங்க, என்ன 73 வயதுல தான் கைது பண்றாங்க. நான் வந்து இந்த திராவிட இயக்கத்திற்காக சாதியை ஒழிப்பதற்காக கட்டமைக்கப்பட்ட இயக்கத்திலிருந்து வந்தவன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த வார்த்தையில உண்மையே இல்லையா? இல்ல, என்னன்னா அதாவது நீங்க வந்து ஒரு சமூகத்தையே வந்து இழிவா பேசிருவீங்க, அந்த சமூகத்துக்கு நாங்க போட்ட பிச்சை
அதாவது போகிற போக்குல நீங்க எதை வேணாலும் பேசிருங்க, ஒரு சமூகத்தை பத்தி பேசிட்டு நீங்க வந்து வருத்தம் தெரிவிச்சா முகநூல்ல, பொதுத்தளத்துல இல்ல ட்விட்டர்ல நீங்க வருத்தம் தெரிவிச்சுட்டா அந்த சமூகத்தின் மனதை நீங்க புண்படுத்தினது இல்லாம போயிடுமா? அது வருத்தம் தெரிவிச்சுட்டா அந்த வார்த்தை வந்து திரும்ப பெற்ற முடியுமா? ஒரு இன்னைக்கும் எஸ்சி எஸ்டி வழக்கை ஏத்துக்கிறதுக்கு என்ன, என்னை நீ தீண்டாமையினால நீ ஒரு பார்வை பார்த்தாவே அது எஸ்சி எஸ்டி வழக்கின் கீழே வந்து பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் போது, ஒரு அரங்கம் நிறைந்த அவையில திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் இருக்கிற ஆர் எஸ் பாரதி அவர்கள் இந்த மாதிரி பேசினது வந்து சரியான ஒரு விஷயமா? நீங்க பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க, அதுக்கப்புறமா வந்து பாஜக வந்துடும், இதுக்கு வந்து உள்ளர்த்தம் இருக்கிறது, இப்படி வந்து சப்பக்கட்டு கட்டுறது வந்து இவங்களுக்கு இன்னைக்கு நேற்று இல்ல, தொடர்ச்சியா இந்த விஷயங்களை வந்து இது மாதிரியான இது போன்ற செயல்பாடுகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. கைதுங்கிறது வந்து அவர் பேச இந்த கைது நடவடிக்கை மட்டும் இல்லாம உரிய விசாரணை நடத்தி திரு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் பாரதிக்கு வந்து நிச்சயமா வந்து தண்டனை வழங்கணும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நிச்சயமா பவானிலிவன், இப்ப இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும், துணை கேள்வி கேட்கணும். நீங்க வந்து வரிசையாக திமுக செயல்பாடுகளை சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, சமீபத்தில் திமுக துணை பொதுச் செயலராக இருந்தவர் பாஜக வந்திருக்கிறார், திராவிட வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்கன்னு பேசியவர் தான் நேற்று பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை கமலாலயத்துல முன்வைக்கிறாரு. அப்படி என்றால் திமுக அவர் சொல்றதை போல சாதிக்கு ஒரு நீதி என்பதை பார்க்கிறதா, சமூக நீதி என்ற கொள்கையில இருந்து பிறந்து வருகிறதா உங்கள் பார்வை என்ன? இதுக்கே நான் முன்னாடியே உங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். திமுக உண்மையாவே சமூக நீதி இயக்கமாக இருந்திருந்தா ஒரு சனாதன கோட்பாட்டை பார்ப்பனியத்தை எதிர்த்து இவங்களுடைய சித்தாந்தத்தை முன், அப்போ இந்த ஆட்சியை கைப்பற்றினவங்க பட்டியலினத்து மக்களுடைய தங்களுடைய அதிகாரத்தை அவங்க வந்து சமத்துவத்தோட பகிர்ந்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த அதிகாரத்தை சமத்துவத்தோட பகிர்ந்துக்கல, அதிகாரத்தை மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கீழே இவங்களுடைய கட்சிகள்ல இன்னைக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட கிடையாது. ஏன் தகுதியோட இருக்கக்கூடிய அண்ணன் ஆர் ராசா அவர்களை வந்து துணை முதல்வர் கொடுக்கணும், துணை தலைவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு வரோம். அப்போ உண்மையாவே இன்னைக்கு சாதிய இது திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், மற்ற பாஜகவா இருக்கட்டும், எந்த கட்சிகளாக இருக்கட்டும், பிரதிநிதித்துவம் வந்து திமுக இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க கட்சிகள்லயும் இன்னும் கொடுக்கல. சமூக நீதி பேசக்கூடிய இயக்கம் இன்னும் அவங்க கட்சி நிர்வாகத்துல கூட இன்னும் சமூக நீதியை நிலைநாட்ட முடியாதவங்க, எங்க பொது சமூகத்துல இவங்க வந்து சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்? இது இன்னைக்கு நேற்று இல்ல, நாங்க தொடர்ச்சியா முன்வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாம அதே மேடையில வந்து ஆ வரதராசனை நியமிச்சது வந்து திராவிடம் இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னா இன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியிலேயே வந்து பட்டியலினத்து மக்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து கௌரவ நீதிபதியா இருந்திருக்கிறாங்க. அன்னை சத்யவாணி முத்து அவர்களுடைய அழுத்தத்தினாலதான் பட்டியலினத்து மக்கள்ல இருந்து வந்த ஆ வரதராசன் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. தகுதியும் திறமையும் இல்லாம ஒரு பட்டியலினத்துல பிறந்தவர்ன்ற ஒரே தகுதியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீதிபதியா நியமிச்சிட முடியுமா? குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கணும், இந்த பேசிக் வந்து அடிப்படை நாலேஜ் கூடமா இல்லாம ஒரு வழக்கறிஞரா அவர் இருக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது அவர் பேசுறது. சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்காங்க, சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்றாங்க. திராவிட இயக்கம் தான் வந்து பட்டியலினத்திற்கு அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு திராவிட இயக்கங்கள் எதுவுமே எங்களுக்கு செய்யலைங்க. எங்களுடைய தலைவர்கள் தான் எங்களுக்கான உரிமைகளை அத்தனையும் வந்து பெற்றுக் கொடுத்திருக்காங்க, அது ரிசர்வேஷனாக இருக்கட்டும். ஒரு நிமிஷம் பவனி, இப்ப நீங்க சொல்றீங்க திராவிட இயக்கம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யல அப்படிங்கிறீங்க, இது வந்து ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டா தெரியலையா உங்களுக்கு? பாஜக சொல்றாங்க, தமிழ் தேசியம் பேசுறவங்க சொல்றாங்க, திராவிட இயக்கத்தால எந்த விதமான பலனும் இல்லைன்றாங்க. திராவிட இயக்கத்தால பலனே இல்லைன்னு எப்படி உங்களால சொல்லிட முடியும்? நீங்க பலன்னா எல்லாத்துக்கான ஸ்ட்ரக்சரும் வந்து எங்க தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க இங்க வந்து ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி வந்து இங்க உருவாக்குனது யாருங்கிற வரலாறை போய் பாருங்க. இன்னைக்கு உதயசூரியனை பெற்றுக் கொடுத்து அந்த உதயசூரியன் இன்னைக்கு சின்னமா இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை பயன்படுத்தினதே எங்களுடைய தலைவர்கள் தான். இன்னைக்கு ரிசர்வேஷன் யார் மூலமா கிடைச்சது? திராவிட இயக்கங்கள்னால போராடி பிரிட்டிஷ்காரங்கிட்ட போராடி எங்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாங்களா? பட்டியலினத்து மக்களுக்கு ரிசர்வேஷன் முதல் கொண்டு எங்களுக்கான பள்ளியில இருந்து எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் முதல் கொண்டு எல்லாமே எங்களுடைய தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால வந்து அது சாத்தியமாயிற்று. இவங்க அதை அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களால அது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பணியாட்களை தவிர இவங்க எங்களுக்கான உரிமைகளை ஒருபோதும் பெற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது சமத்துவபுரங்கள் அமைச்சதோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதனையா தெரியல? ஏங்க சமத்துவபுரம் அமைச்சிங்க நான் இல்லைன்னு சொல்லல, அதே சமத்துவபுரத்துல சமத்துவ சுடுகாட வைக்க முடியுமாங்க உங்களால? இன்னைக்கு உங்களால வைக்க முடிஞ்சதா? இன்னைக்கும் வந்து ஊர் வேற ரெண்டு இந்தியாவா இருக்குங்க, இங்க இந்தியா முழுக்க வந்து ரெண்டு இந்தியா இருக்கு, ஊர் இந்தியா சேர் இந்தியான்னு. அதை வந்து திராவிட இயக்கங்கள் ஆதரிக்கின்றனவா? அதை ஒழிப்பதற்கு திராவிட இயக்கங்கள் எந்த பணியுமே செய்யலையா?
என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்க பட்டியலிடுங்க. ஒருவேளை என்ன அறியாமையில கூட நான் இருக்கலாம், நீங்க பட்டியலிடுங்க அவங்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சரி, நாளைக்கே திமுக வர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க, பட்டியல் இனத்து மக்களுக்கான பிரதிநிதிகளுக்கு இந்த மாதிரியான முக்கியத்துவங்கள் பொறுப்புகள் வழங்கப்படும், அமைச்சர் பதவியில இந்த மாதிரியான இடங்கள் ஒதுக்கப்படும்னு நேரடியா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கை விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா? இல்ல, நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு வி பி துரைசாமி அவர்கள் பாஜகவிற்கு போய் சேர்றாங்க. அவர் சேர்ந்த உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா சாதி பாக்குறாங்க, அவர் வந்து ஒதுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே திமுக கழகம் தான் வந்து அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும் மீண்டும் அதே பதவியை கொடுத்தாங்க. அவங்க எங்கேயுமே அதை பாகுபாடே பார்க்கல, நாங்க வந்து எல்லாரையும் சமமாக நடத்துறோம், அவர் பதவிக்காக போனாருன்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரு பதவிக்காக இங்க, அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இங்க இருக்கிற எருமை அங்க போய் எதை மேய்ச்சாலும் அது பயன் இல்லைன்னு. அதனால எனக்கு அவரு சித்தாந்தத்தின் அடிப்படையில பாஜகவில இணைஞ்சது வந்து வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனா இது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட தான் மீண்டும் அந்த பதவியை அதே சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. இந்த குற்றச்சாட்டுகளை பொதுவெளிகள நீங்க நாம நம்மை போன்ற ஊடகங்களோ இல்ல சமூக செயற்பாட்டாளர்களோ தொடர்ந்து இதை முன்வைப்போம் என்று அதை வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் அதே சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து பதவியில வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்கன்றதுதான் என்னுடைய பார்வை. அதை தவிர்த்துக்கணும், அந்த விமர்சனங்களை தவிர்த்துக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க வந்து இதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க நீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமா கிடையாது. இங்க தமிழகம் முழுக்க வந்து இன்னைக்கு நாங்க ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தை தீண்டாமை மாநிலமா அறிவிக்கணும்னு சொல்லி சமூக வலைதள போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அத்தனை தீண்டாமை பிரச்சனைகள் தமிழகத்துல நடந்திருக்கு. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், நீங்க சமூக நீதி பேசுற இயக்கம், நீங்க பார்ப்பனை சித்தாந்தத்துக்கு எதிர்த்து போராடி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற கொள்கையோட ஒன்றே குளம் ஒருவனை தேவன்ற முழக்கங்களோட நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சீங்க. முழுக்க முழுக்க பட்டியலினத்து மக்களினுடைய உழைப்பினாலையும் நீங்க இங்க இருக்கக்கூடிய பட்டி தொட்டி கிராமங்கள் முழுக்க வந்து பட்டியலினத்து மக்களினுடைய ஓட்டு தான் இன்னைக்கு நீங்க திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. ஒரு காலத்துல வந்து திமுக வந்து பட்டியலினத்து மக்களினுடைய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய தலைவர்களும் மக்களும் வந்து அதிகமா இருந்தாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசின இயக்கம் இன்னைக்கு நீங்க இங்க தமிழகத்துல மற்ற மாநில வட மாநிலங்களை கணக்கப்படும் போது தமிழகத்துல கம்மியா இருக்குன்னு சொல்றது பெருமை கிடையாது. மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை இல்லவே இல்லை. அது திராவிடம் இயக்கம் வந்து செஞ்ச சாதனைன்னு நீங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் உங்க பின்னாடி இருக்கோம். இன்னைக்கு தீண்டாமை நடந்து இங்க தமிழகத்துல தீண்டாமை நடந்துகிட்டே இருக்கு. நாங்க சமூக நீதி இயக்கம் பேசுறோம், சமூக நீதி பேசுறோம், சாதியை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தனி தொகுதி மட்டும் இல்ல அப்படின்னா எங்களுக்கு சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. இல்ல கொடுத்துருவாங்களா? எந்த பட்டியல் இனத்து தலைவர் 1-2 ஏதாவது பெயரளவுல சொல்லணும் அப்படின்றதுக்காக வேணா நிறுத்தி இருக்கலாம். பெரும்பான்மையா பொது தொகுதியில வந்து பட்டியல் இனத்து மக்களை நிறுத்துறதுக்கு இங்க சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்களால சாத்தியமா? இது வரைக்கும் அதை செய்யறாங்களா? பொது தொகுதியில தனி தொகுதி மட்டும் தானே பட்டியல் இனத்தவர்கள் இன்னைக்கு வந்து எழுதி கொடுத்த ஒவ்வொரு இயக்கத்துக்கும் எழுதி கொடுத்த அச்சாரமால எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொது தொகுதியில வேட்பாளர் நிக்கிறதுக்கு அந்த வந்து தைரியம் வந்து திமுகவுக்கோ இல்ல அதிமுக 1-2 இருக்கலாம், அது எண்ணிக்கை அளவில் ரொம்ப குறைவு. பெரும்பான்மை உங்களால் நிறுத்த முடியுமா? நீங்க தானே சமூக நீதி பேசுற இயக்கம். அப்ப இந்த மாதிரியான எந்த ஒரு செயல்பாடுகளும் நீங்க மேற்கொள்ளாத வரைக்கும் நாங்க வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களோட நாங்க கம்பேர் பண்ணும் போது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வெறும் வாய்ச்சவடால் பேசுறதுல என்ன பயன்தான்? எங்களுடைய வாதம், 60 வருஷம் நீங்க ஆட்சி செஞ்சிட்டீங்க, 60 வருஷமா ஆட்சி செஞ்சிட்டீங்க, திராவிட இயக்கங்கள் ஆட்சி செஞ்சு மாறி மாறி ஆட்சி செஞ்சு நீங்க இங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஜாதி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான், 2000 வருடத்துக்கு மேலாக இங்க வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை வந்து வேற இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பின்னாடி இப்போது வரைக்கும் வட இந்தியாவிலையும் சரி, இதோ பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்கள் சரிக்கும் பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் கொண்டு அருள், நீங்க திரும்ப திரும்ப வந்து பொது தளத்துல எல்லாருமே அறியாமையில இருக்கிறவங்க கூட இந்த வாதங்களை வந்து தொடர்ச்சியா முன்வைக்கிறீங்க. நீங்க அந்த வாதங்களை தந்தை பெரியார் எடுத்து முன்வைத்த செயல்பாடுகளை நாங்க இன்னைக்கும் மதிக்கிறோம். அவர் எங்களுடைய கொள்கை தலைவராக தான் இன்னைக்கும் நாங்க நடைமுறை செயல்பாடுகள்ல இருக்கோம். இன்னைக்கும் ஒரு சாதியில இருந்து இன்னொரு சாதியை வந்து பெண் எடுத்து பெண் கொடுக்கறது வந்து இங்க எவ்வளவு பெரிய சாதி வெறி கொலை நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டு இங்க வந்து பெரிய அதுக்கு சட்டம் இயக்கிட்டாங்க. சரி, திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு வந்து சொல்லக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதி சாதிக்கு ஒரு சாதி விட்டு சாதி திருமணம் செய்தா சாதி வெறி படுகொலை செய்யறாங்க இல்லையா? அதுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது சட்டம் இயற்றுறதுக்கான ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டாங்களா சமூக நீதி இயக்கம் பேசுறவங்க?
இன்னைக்கும் அதுக்கான சட்டம் இயற்றணும், சிறப்பு சட்டம் இயற்றணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களை போன்ற இயக்கங்களை சார்ந்தவர்கள். அப்போ சமூக நீதி பேசுறவங்க நீங்க எங்களுக்கான வாய்ப்புகளை, இந்த மக்களுக்கான வாய்ப்புகளை நீங்க தொடர்ச்சியா புறக்கணிச்சுக்கிட்டு தான் வரீங்க. என்னைக்கு நீங்க வந்து சமத்துவத்தோட சம வாய்ப்போட இங்க என்னைக்கு நீங்க வந்து களத்துல நின்றுட்டு இருக்கீங்க? ஓட்டுக்காக மட்டும்தான் ஓட்டு இருக்கிறீங்க. நீங்க இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறீங்க, இப்படி ஒரு சிக்கலை முன்வைக்கிறீங்க. இதை நான் வந்து ஒரு பார்வையில பாக்குறேன். இன்னொரு பார்வையில சமீபத்துல பாத்தீங்கன்னா இதே போல திமுக கழகத்தை சேர்ந்த எம்பி அவர்கள் தயாநிதி மாறன் அவர்களும் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது நாங்க தாழ்த்தப்பட்டவர்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பக்கத்துல டிஆர் பால் இருக்காங்க, அம்மையார் தமிழ் சங்கமணன் இருக்காங்க. இதை நீ கடுமையா கண்டிக்கிறீங்க இல்லையா? இதை கடுமையா கண்டிக்கிறீங்க இல்லையா? நான் நிச்சயமா கண்டிக்கிறேன். என்னுடைய பொது தளத்துல கூட டிஆர் பாலு, கனிமொழி, அப்புறமா தயாநிதி மாறன் பேசினதுக்கு வந்து நான் கடுமையா என்னுடைய முகநூல்லையும் பொது தளங்களையும் கடுமையா என்னுடைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு தான் வரேன். இவங்க ஏன் சமூக நீதி பேசக்கூடிய இவங்க சாதியினுடைய ஆழம் அவங்களுடைய மூளைக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்களை அவங்க இழிவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரண பொருளா கூட அவங்க காட்ட முடியுது. உண்மையில சொல்லுங்க, திரு திருமாவளவன் அது இல்லங்கிறாரு. அவர் சொல்றாரு இது வந்து ஒரு தோழமை சுட்டுதல், ஒரு தோழமை சுட்டுதல் தான். அது வந்து அவரு வாய் தவறி சொல்லிருக்கலாம், அவர் மனதை இல்லங்கிறாரு. இப்ப நீங்க சொன்ன இந்த கேள்விக்கும் நான் என்னுடைய முகநூல் பக்கத்துல நான் வந்து விளக்கம் கொடுத்திருக்கேன். தோழமை கட்சிகள் வந்து என்ன காரி துப்பனம் தொடச்சிக்கிட்டு நான் போயிட முடியுமா? நான் இதை விமர்சனம் வந்து நான் அண்ணன் திருமா அவர்கள் மீதே நான் வந்து முகநூல்ல நெடுங்காலமா வச்சுட்டு வரேன். கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க என்னை என் சமூகத்தை காரி உமிழ்ந்தால் நான் அதை தொடச்சிக்கிட்டு போயிட முடியுமா? அது நான் என்னுடைய சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா தான் நான் பாக்குறேன். தோழமை கட்சியில இருக்கிறவங்க அப்படி பேசினா நம்ம தோழமையில வாய் தவறி வந்ததாக நான் அதை நான் உணரல. அடி மனசுல அவங்களுடைய சாதியினுடைய அந்த வக்கரம் வந்து அவங்களுடைய ஆழ் மனதுல இருக்கிறதுனாலதான் போகிற போக்கல. நீங்க கிராமப்புறங்கள்லாம் வந்து பாருங்களேன், நீ என்ன சக்கலை பையன் மாதிரி பேசுற, அதை பண்ற இதை பண்ற மாதிரி ஒரு மாதிரி வழக்கு சொல்ல வந்து பயன்படுத்துவாங்க. இன்னைக்கும் இருக்கு கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்புறங்கள்லயும். அப்படி அந்த மனோபாவத்துலதான் திரு தயாநிதி மாறன் வந்து அப்படி பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன். உண்மையில சொல்லணும்னா இந்த பட்டியலினத்து சமூக நீதி பேசக்கூடிய கட்சியில இருந்து வரக்கூடியவர், ஒரு குடும்ப பாரம்பரியத்துல வரக்கூடியவர் அந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கணும். நீங்க தலைமைச் செயலாளரை பத்தி நீங்க குறிப்பிடுறதா இருந்தா அவர் சொன்னதை குறித்து இவ்வளவு இழிவா பேசுறாருன்றத நாகரிகமா எடுத்து சொல்ல வேணும். அதே என்ன பட்டியலினத்து மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எப்படி மூன்றாம் தர மக்களா வந்து எங்களை ட்ரீட் பண்றாரு அப்படின்றதுக்கு, அப்ப அந்த மூன்றாம் தர மக்களினுடைய நிலையை இன்னைக்கு வரைக்கும் அப்படி வச்சிருக்கிறதுக்கு யார் காரணம்? இத்தனை வருஷம் நீங்க ஆட்சியில் செஞ்சிட்டீங்கல்ல, அப்ப மூன்றாம் தர மக்கள்னு நீங்க சொல்றீங்க. நான்காம் தர மக்களா இருக்கக்கூடிய நீங்க மூன்றாம் தர மக்களா வந்து எங்களை ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. அப்ப இந்த நிலை, பட்டியலினத்து மக்களுடைய நிலை இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு யாரு காரணம்? நீங்க தான் வந்து. என்னுடைய கேள்வி என்னன்னா, திமுகவை சேர்ந்தவர்கள் சொல்வதையும், பாஜகவனை சேர்ந்தவர்கள் சொல்வதையும், ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் சொல்வதையும், பாமகவனை சொல்வதையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறாரா பவானி இளவேணி? நிச்சயமா கிடையாது. இங்க வந்து பிஜேபி வர்றதுக்கான முதல் ஆணி வேறே வந்து அறிஞர் அண்ணா காலத்துல இருந்தே போடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பூணுலையும் இன்னொரு பக்கம் வந்து உதயசூரியனையும் வச்சுக்கிட்டு ஓட்டு கெட்டவர் தான் அறிஞர் அண்ணா போன்றவர்கள். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு வீரியமா பேசுறதுக்கான அஸ்திவாரம் போட்டது வந்து திரு கருணாநிதி அவர்கள் தான். இவங்க எல்லாம் மாறி மாறி கூட்டணி வச்சுக்கலாம், இவங்க கூட்டணி தர்மத்துக்காக எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா எங்களுடைய சமூகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இப்படி இழிவா பேசக்கூடிய, ஒரு தவறா பேசக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாம் நாங்க கண்டிச்சா எங்களை பாஜகவோட ஒப்பிடுறீங்க? இவங்க ரெண்டு பேர் பேசுறதும் ஒரே தட்டுல பாக்குறீங்களான்னு நீங்க கேக்குறீங்க. அது எப்படி நியாயமாகும்? எனக்கு வெளிச்சம் நான் தானே கேட்க முடியும், அவன் கேக்குறான்னு நான் வாய மூடிக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன அடிச்சதுக்கு என்னுடைய அண்ணன் கேக்குறான் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய வலியையும் வேதனையும் நான் தான் வெளிப்படுத்த முடியும்? எனக்கு எனக்கு வந்து நியாயம் பேசுறேன்ற வகையில அவங்க அரசியல் லாபம் அடைஞ்சிக்கலாம் பாஜகவினர், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்களுடைய நிலைப்பாடு. நீங்க என்ன பண்ணீங்க? சமூக நீதி பேசுறீங்க, இன்னைக்கு பார்ப்பனியம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தலித்துகள் மீதான என்ன ஒரு வன்கொடுமை நடந்தாலும் அதை பத்தி பேசக்கூடாத அளவுக்கு வாய் மூடிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை காலத்துக்கு வந்து பாஜக வந்துரும் அதை பேசாதீங்க இதை பேசாதீங்கன்னு பொது தளங்கள்லயும் மேடைகள்லயும் வந்து தொடர்ச்சியா பட்டியலினத்து மக்களை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுடைய கருத்து உரிமையை முடக்கக்கூடிய அளவுக்கு வந்து இங்க ஒரு மிகப்பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு முகநூல்ல. நீங்க கவனிச்சிருந்தா தெரியும். இல்ல, அதை நான் கவனிக்கிறேன், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆனா ஒரு வார்த்தை நீங்க ஏற்கிறீங்களா பவானி? அவர் சொல்றாரு பிசி காமெடி தலைவர் அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க பேசும்போது, பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நீங்க குறைந்தபட்ச கொள்கை ஆதரவு இருக்கவங்களோட இணைந்துதான் செயல்படணுங்கிற ஒரு வார்த்தை முன்வைக்கிறாரு, நீங்க முழுமையா மறுதளிக்கிறீங்களா? இல்ல நான் வந்து அதுல ஒத்து போறேன். நீங்க பொது எதிரியை வந்து நான் வீழ்த்துறதுக்கு என்ன நானும் தயார், நானும் தயார். ஆனா பொது எதிரியை நீங்க வீழ்த்துறதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? எனக்கான நீ நான் என்ன சொல்றேன்னா, பொது எதிரின்னு நீங்க யார குறிப்பிடுறீங்க? பார்ப்பனியத்தை குறிப்பிடுறீங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் நீங்க குறிப்பிடுறீங்க. பொது எதிரியை வீழ்த்திட்டோம்பா. பொது எதிரியை வீழ்த்திட்ட பிறகு என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் என்னவா இருக்கிறேன் கூட்டணியில? நான் என்னவா இருக்கிறேன்? இல்ல அந்த கட்சியில நான் என்னவா இருக்கிறேன்? பட்டியல் இனத்து பிரதிநிதியான நான் என்னவா இருக்கேன்? எனக்கு நீங்க அதிகாரத்துல சம பங்கு கொடுக்குறீங்களா, இல்ல என்னுடைய மக்களினுடைய நலனுக்காக நீங்க பாடுபடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு திமுக சார்பில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு? இல்லைங்க, தமிழகத்துல வந்து நாங்க வந்து சாதி ஆணவ படுகொலைகளை வந்து கண்டிச்சு சட்டம் ஏற்றுறோம், பட்டியலினத்து மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து நாங்க தீர்க்கறதுக்கான இந்தந்த பட்டியல் போடுங்க. என்னென்ன நீங்க வந்து நாங்க வந்து நீங்க கொள்கை சார்ந்த எதிரியா இருக்கக்கூடியங்க, தேர்தல் சார்ந்த எதிரியா இருக்கிறவங்கள நாங்க வென்று எடுக்கிறதுக்கு நாங்க தயாருங்க. எங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன அதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து தெளிவுபடுத்திருக்கீங்களா? அதுக்கான ஒரு தெளிவும் திமுக தலைமையில இருந்து எதுவுமே வந்தது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு சரியான பதில அவங்க தரப்புல இருந்து விரைவில் கொடுப்பாங்க அப்படிங்கறதையும் நான் நம்புறேன். மிக குறிப்பா இறுதியா ஒரு கேள்வி, ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து இந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, சமீபத்துல அதிமுகவுடைய ஊழல்களை நான் பட்டியலிட்டுகிட்டு இருக்கேன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து பலவிதமான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுவதில் ஊழல் பண்ணிருக்கிறாரு, அதை வெளியில எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகளை வைத்து என்னை காய் நகர்த்தி என்னை அடைக்கலான்னு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருப்பதா பாக்குறீங்களா? நிச்சயமா ஆர் எஸ் பாரதி இப்ப ஆளுகின்ற தமிழக அதிமுக அரசு பண்ணக்கூடிய ஊழல்களை பட்டியலெடுத்து அது அதுக்கு வந்து அவரு நியாயமான முறையில போராடனா அதுக்கு நிச்சயமா நாங்க எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். அதற்காக உள்நோக்கத்துக்காக இந்த கைது நடவடிக்கை என்று அவர் திரித்து சொன்னா அதை கண்டிக்கிறேன், நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இது 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் பேசின விஷயம், 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவர் 2 மாதத்துக்கு முன்னாடி பேசினதை இப்ப எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு உள்நோக்கம் உள்ளது தானே? நான் அதை கண்டிக்கவும் செய்யறேனே, கண்டிக்கவும் செய்யறோம், அதே நேரத்துல கண்டிக்கவும் செய்யறோம் நாங்க. இது உள்நோக்கம்ன்றதே கிடையாதுங்க, இது ஆரம்பத்துல இருந்து, இது 1 வாரத்துக்கு முன்னாடியே நீங்க செய்திகளை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த கைது நடவடிக்கை ஏறத்தாழ 1 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து செய்திகள்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க காலையில இருந்து. அப்ப இதுல எந்த அளவுக்கு உள்நோக்கம் இருக்குது? சரி நீங்க பேசிடுவீங்க, அதுக்கான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் வந்து உள்நோக்கத்தோட தான் பண்றாங்கன்ட்டு பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போறது தப்பிக்கிறது, ஆளுகின்ற அரசு மேல பழிய போட்டு போடுறது வந்து நியாயமா? எதிரிகளை வைத்து வந்து பழி வாங்கப்படுது அப்படின்னா அந்த வழக்கை வந்து எஸ்சி ஆணையத்தின் மூலமா பதிவு செய்தவர் எஸ்டி கல்யாண சுந்தரம் அவர்கள், அவரு எதிரி, அவருக்கு சமூக நீதி பேசுறவர் தானே, ஒரு அருந்ததியர் சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர் தான் வந்து அந்த வழக்கை கொடுத்திருக்கிறாரு, இவர் இந்த மாதிரி ஹரிஜன் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பிச்சைன்னு பேசினதுக்காக குற்றச்சாட்டை வைத்து வழக்கு கொடுத்திருக்காப்ல. அப்ப சமூக நீதி பேசக்கூடிய இந்த இயக்கம் வந்து எஸ்டி கல்யாண சுந்தரம் வந்து எதிரின்னு சொல்றாங்களா? பாஜகவின் தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் தயாநிதிமாறன் மீது போடப்பட்ட வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியில இருக்காங்க, பட்டியலினத்து தலைவர்களே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியில இருக்கிறாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கான அரசியலுக்காக இந்த சமூகத்தை பயன்படுத்திக்கிறார்களே தவிர முழுமையா இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலையோ ஒரு விமோச்சனமோ கிடைக்கணும்ன்றதுக்காக எந்த தலைவர்களும் பாடுபடல. பெரும்பான்மையா அவர் அவருடைய அரசியல் உள்நோக்கத்துக்காக இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறாருன்றதான் நான் பாக்குறேன். மற்றபடி வந்து தயாநிதி மாறன் மேல ஒரு சமூகத்தின் மேல உண்மையா அவருக்கு பற்று இருந்தா அவரு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவர் எஸ்சிஎஸ்டி ஆணையத்தினுடைய தலைவரா இருந்தாருன்றது என்னுடைய நினைவு, தலைவரா இருந்தார். ஆக அவர் இந்த நடவடிக்கை எடுத்தது அவர் பின்புலமா இதற்கு முன்னாடி அவர் மேற்கொண்ட பணிகளினுடைய அடிப்படையில அவர் மேற்கொண்டார், இன்னொன்னு அவருடைய அரசியல் நோக்கத்துக்காக அது மேற்கொண்டிருக்கிறாரே தவிர மற்றபடி இந்த சமூகத்துக்கான விடுதலையாக விமோச்சனத்துக்காக அவர் இந்த வந்து இந்த வழக்கு அவர் தயாநிதி மேரன் மேல பதிய பண்ணல. ரொம்ப நன்றி பவானிலேவன், நீங்க ஆர் எஸ் பாரதி மற்றும் திமுகவினுடைய தொடர்ந்து அந்த செயல்பாடுகள் எல்லாம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடியலுக்காக போராடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்க சரியான பாதையில போகல அப்படிங்கிற விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிருக்கீங்க. நிச்சயமா அதை சார்ந்தவர்களும் பார்ப்பாங்க, மக்களும் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களோட வந்து உங்களுடைய இந்த இக்கட்டான நேரத்துல உங்களுடைய வருகையும் கருத்தையும் பரிசீலித்ததற்கு மிக்க நன்றி பவானிலேவன். நன்றி, நன்றி அருள், நன்றி, நன்றி.
நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.